ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சைனீஸ் பனானா டாஃபி பார்க்க போகிறோம். இது வந்து சைனீஸ் டெசர்ட்டு. ஒரு 6 பொருள் வச்சு எப்படி ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு. மைதா மாவு 4 டீஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 4 டீஸ்பூனு, சர்க்கரை 1 கப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை எள், வெள்ளை எள் வந்து மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக வெள்ளை எள். வாழைப்பழத்தை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பழம் நம்ம இதில் வந்து ஒரு 3 வாழைப்பழத்தை யூஸ் பண்ண போகிறோம். தண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 டீஸ்பூனு மைதா மாவு போடுறேன். இந்த 4 டீஸ்பூன் மைதா மாவு, அடுத்தது பார்த்திங்கன்னா 4 டீஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த 2 பொருளும் போட்டு நம்ம தேவையான அளவு தண்ணியை மிக்ஸ் பண்ணி கலக்கணும். இப்போ 4 டீஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டேன். பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இது எப்படி இருக்கணும்னா நம்ம பஜ்ஜிக்காக மாவு கலக்கிற மாதிரி இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ஸ்ட்ரெச்சில் இருக்கணும். வாழைப்பழத்தை இது போல் கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, சைடாக அது போல் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் சைஸ் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து கேரமெல்லில் போடுறப்போ ரொம்ப அழகாக தெரியும். சைஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது போல் சைஸஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் வானலில் ஊற்றுறேன் பனானா ஃப்ரை பண்ணுறதுக்காக. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வாழைப்பழம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணணும். இது போல் ஒரு பீஸாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு பீஸாக போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. இதோடைய கலர் எப்படி இருக்குன்னா கோல்டன் கலர் வரணும். இந்த மாவுடைய ஸ்ட்ரெச்சை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த ஸ்ட்ரெச்சில் போட்டால் தான் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம், 10 நிமிஷம் செய்யலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஷ்ஷை. வந்து பாருங்கள் கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ கோல்டன் கலரில் மீடியமான டைமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ ஃப்ரை பண்ணால் தான் உங்களுக்கு வாழைப்பழமும் உள்ளே குக் ஆகும். ரொம்ப ஃபயர் அதிகமாக வச்சு பண்ணாதீங்க. இப்போல் கோல்டன் கலர் வந்துட்டுருக்கும். நீங்கள் ஆயிலேருந்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலர் வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் சர்க்கரை, 1 கப் சர்க்கரை போட்டு நான் மெல்ட் பண்ணுறேன். தண்ணி எதுவும் போடாதீங்க. இது ஸ்லோ ஃபயரில் வச்சு ஒரு 5 நிமிஷம் டாஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லி கிண்டி வச்சு இது போல் சர்க்கரை நல்லா நீங்கள் கிண்டுங்க. கிண்டாமல் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். நம்ம இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை, வெறும் சர்க்கரை மட்டும் போட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சு நம்ம வந்து மெல்ட் பண்ணணும். இப்போ கேரமல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக நல்லா ஒரு ஸ்ட்ரெச்சர் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் சூப்பராக வந்துடுச்சு. இது போல் கலரில் தான் பனானா டிப் பண்ணி எடுத்திங்கன்னா அது கார்னிஷ் பண்ணுறப்போ நம்ம ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது ஒரு வாழைப்பழத்தை நம்ம கேரமல்ல டிப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தண்ணியில் போடுறோம். போட்டு எடுத்து வச்சு மேலே எள் போடுறோம். இது செய்கிறப்போ ரொம்ப கவனமாக செய்யணுங்க. கேரமல் வந்து கையில் ஒட்டிக்காமல் பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இது போல் ஒன்று ஒன்றா டிப் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சு மேலே எள் போட்டுக்கோங்க.
நம்ம இதில் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீமு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கூட மேலே வச்சு சாப்பிடுவோம். இப்போ லாக்டவுனாக இருக்கிறதுனால, சண்டே லாக்டவுனாக இருக்கிறதுனால கடை இல்லை, அதனால் நான் வந்து ப்ளைனாகவே வச்சுட்டேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி தான் இது போட்டிருக்கேன். இது வந்து ஒரு புதுசான ஒரு ரெசிபியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.